ஜபுண்ணியபலம் பிரதண்டஹஸ்தம் சரணாகதசார்த்தமாகமீடே இகயா சேகரிணம் பதிம் யதீனாம் அஸ்மத்ருதந்த்ராய நமஹ. நேற்று பொதுவான ஒரு விஷயம் பார்த்தோம், புத்தியத விதி இருக்கு. அந்த வித்தியையை யார் அனுஷ்டிக்கணும், யஜமானனா அல்லது இவனைவா ரிஷிக்கு தானா? யஜமானன் தான் அனுஷ்டிக்கணும்னு பூர்வபக்ஷி சொல்ல தவறு. அதை அனுஷ்டிக்க வேண்டியது ரிஷிக்கு தான். ஏன்னா கர்மகாண்டத்துல இத மாதிரி சொல்லியிருக்குன்னு தீர்மானம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது இந்த பிரம்ம வித்யைக்கு அங்கமா இருக்கிறத பத்தி இப்ப சொல்ல போற. பிரம்ம வித்யைகளுக்கு இந்த மாதிரி ஆசிரம தர்மங்கள் அங்கமா இருக்கு, இதெல்லாம் சொல்லிட்டு வந்தோம். அதன் பிறகு இன்னொரு விஷயம் சொல்ல போற இருக்கும். ஏற்கனவே ஒண்ணு சொல்லியிருக்கோம், சிரவணம், மனநம், நிதித்தியாசனம் அப்படின்னு மூணு இருக்கு. இதுல சிரவணம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஆச்சாரியர் சொல்றத சிஷ்யர் கேட்கறது, உபதேசம் வாங்கிக்கிறது இருக்கு பாருங்க, அது சிரவணம்னு அர்த்தம். மனநம் அப்படின்னாக்க, அவர் உபதேசிச்சார் இல்லையா, அத நம்ம மனசுக்குள்ளேயே அதை சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி ஆச்சாரியர் சொன்னது சரியாத்தான் இருக்கும், அத நாமளே பிரதிஷ்டை பண்ணணும். அவர் சொன்னது சரியா சொல்றாரு நமக்கு, அதை நாம என்ன பண்ணணும்னாக்க நிலைநிறுத்தணும், யுக்திகளை கொண்டு. நம்ம ஆச்சாரியர் சாதிச்சது எவ்வளவு அற்புதமா சாதிச்சிருக்க அப்படியே நம்ம வந்து அதை சாதிக்கணும். இதுக்கு பேர் மனநம் அப்படின்னு பேர். இது முடிஞ்ச உடனே நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்னாக்க தியானம் பண்றது, உபாசனமே பண்றது, இப்படின்னு மூணு விதமா இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுல நிதித்தியாசனம் வெறும் தியானம் அப்படின்னா சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனா நிதித்தியாசனம்னுட்டு உபநிஷத் சொல்லிட்டு போயிடுத்து. சோன்மேஷ்டவியா, திரஷ்டவியா, மந்த் ஸ்ரோதவியா, மந்தவியா, நிதித்தியாசிதவியா இருக்கு. இதுல நிதித்தியாசிதவியான்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, எம்பிரமானார் திருவுள்ளமாக சுதப்பிரகாசிகையிலையும் அதிகான சாராவளியிலையும் சுவாமி தேசிகன் சாதிக்கும் பொழுது நம்ம தியானம் பண்றதுக்கு ரெண்டு விதமான தியானம் இருக்கு. பொதுவாக தியானம் பண்றது, பொதுவாக தியானம்னா என்ன அர்த்தம்னா கடனேன்னு பண்றது. நித்தியப்படி குழந்தைகளை பார்த்து நித்தியப்படி சோதரப்பானம் சொல்லிட்டே இரு அப்படின்னு சொல்றோம். அந்த குழந்தை பக்தியோடனா சொல்லாது. இப்ப என் பேரன் கொஞ்ச நாள் முன்னாடி அவன் காமாசி காட்டுக்கும் சொல்றான், ஆனா அவனுக்கு மூடு இருந்தா தான் சொல்றான், அத அவனுக்கு உற்சாகம் இல்லைன்னா அவன் சொல்ல மாட்டேன்றான். ஏன்னாக்க குழந்தைகளுக்கு அந்த இச்சையோட வர்றதுன்றது குழந்தைகளுக்கு வராது இல்லையா. ஆனால் எப்படி நம்ம எல்லாம் எப்படி சொல்லுவோம், ஒரு மனசுல பயம் வந்துருத்தோம்னாக்க அப்போ பெருமான நினைச்சிக்காத காலமே இருக்காது. காமாசி காட்டகம் சொல்றது, சுதர்சன நாட்டகம் சொல்றது, கருட தண்டகம் சொல்றது, இத மாதிரி சோழகாய் இத மாதிரிலாம் சொன்னோம்னாக்கா ஆசைப்பட்டு சொல்லுவோம். இதெல்லாம் சொன்னாக்க நமக்கு பயம் வராது, நமக்கு நல்லதே பெருமாள் பண்ணுவே அப்படின்னு ஆசைப்பட்டு பண்றது. அதே குழந்தைகள்னா ஆசைப்பட்டு சொல்லாது, கடனேன்னு சொல்லும். இந்த கடனேன்னு சொல்றதுக்கும் ஆசைப்பட்டு பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. பெருமாளை நினைச்சுட்டேருன்னு சொன்னாக்கா யாருக்கும் அது பிடிக்காது, யாராலையும் முடியாது, யார் நினைக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கோ. அதே தன்னுடைய கிரகணியை நினைச்சுக்கோ, தன் குழந்தைகளை நினைச்சுக்கோ, தன் பேரன் பிள்ளைகளை நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னாக்கா, கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி அடியனுக்குள்ள எங்க குடும்பத்து பேர்ல அவ்வளவு பாசம் இருந்தது, கல்யாணம் ஆன உடனே அடியன் கிரகணி பேர்ல தான் அவ்வளவு ஆசை வந்து அடியனுக்கு. என் பொண்ணு ரெண்டு பொண்ணு பிறந்தது ரெண்டு பொண்ணு கிட்டதான் உசுர் வச்சுட்டு இருந்தோம், இப்பவோ பேரன் பேத்திகள்கிட்ட அவ்வளவு ஆசை அதிகமா போயிடுச்சு. இதே சிந்தனை போறோம், இதெல்லாம் ஆசைப்பட்டு சிந்தனை. நான் அதை ஆசைப்பட நான் ஆசைப்பட வேண்டத சுயமா வருது எனக்கு. அத இந்த உபநிஷத்து என்ன சொல்றதுன்னாக்கா, பகவான் விஷயத்துல ஆசைப்பட்டு சொல்லுங்கோ, பெருமாளை இத மாதிரி நீங்க பண்ணச்ச தியானம் பண்ணச்ச ஆசைப்பட்டு தியானம் பண்ணுங்கோ
ஆசைப்பட்டு தியானம் பண்ணணும். இதுதான் நிதித்தியாசித வியகான்றது. நிதித்தியாசித வியகான்ற வாக்கியத்தினால என்ன சொல்றதுனாக்க இதுதான், ஆசைப்பட்டு பண்ணணும். பெருமாளுக்கு உபாசனம் பண்றதோ ஆசைப்பட்டு பண்றதுதான் இத வந்து சொல்றது அப்படின்னுட்டு நிர்ணயம் பண்றா. இப்போ விஷயத்துக்கு வரலாம். இந்த சிரவணம் இருக்கே மனநம் இருக்குது இல்லையோ, இது பிரம்ம வித்யக்கு அங்க இல்லை. ஏன்னா நம்ம ஞானத்தை சம்பாரிச்சுக்கிறது தான் அந்த சிரவணம் மனநம் அப்படின்றது, ஞானத்தை சம்பாரிச்சுக்கிறது. ஆனால் பிரகதாரண்யக உபநிடதம் என்ன பண்ணிடுது, அந்த சிரவணம் மனநம் நிதித்தியாசனமும் பிரகதாரண்யக உபநிடதம் தான் சொல்லி கொடுத்தது. இங்கேயும் பிரகதாரண்யக உபநிடதம் ஒரு வாக்கியம் சொல்றது, என்ன சொல்லி கொடுக்கறதுனாக்க, பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத் அத முனி அப்படின்னு சொல்றது. பாண்டித்யம் பால்யம் அதுக்கப்புறம் முனி, இந்த மூணு, இந்த மூணு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் அங்கமா இருக்கு, மூணும் இந்த பிரம்ம வித்தியக்கு அங்கமா இருக்கு அப்படின்னு நமக்கு அது சொல்லி கொடுக்கிறது. அதுல பாண்டித்யம்னா என்னது அப்படின்னாக்க, விவேக ஞானம் பாண்டித்யம். விவேக ஞானம்னா என்ன விவேகம், பிரம்ம விஷயமான ஞானம் அப்படின்னு அர்த்தம். பிரம்ம விஷயகமான ஞானம், பரமாத்ம விஷயகமான, அதாவது நிஷ்டப்பிரஜமான ஞானம், இதுதான் ஞானம். இந்த ஞானத்தை காட்டிலும் வசந்த ஞானம் எதுவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பாருங்க, அது பாண்டித்யம் அப்படின்னு பேர். இந்த பாண்டித்யமானது எல்லாருக்கும் தேவை, இது ஒரு அங்கம், இது ஒரு அங்கம். அதனால இந்த அங்கத்தை அவசியம் நாம வந்து அடைஞ்சாகணும். என்ன இல்லைன்னா பிரம்ம வித்யா நமக்கு வராது. பிரம்ம வித்யா நமக்கு வரணும்னாக்க இந்த இந்த இது அவசியம் தேவை. அதனால இது என்ன பண்றதுன்னாக்க நமக்கு சொல்லி கொடுக்கறது, பாண்டித்யம் அப்படின்றது முக்கியம். அதனால பாண்டித்யம் நிர்வித்ய, பாண்டித்யத்தை அடைந்து பிரம்ம ஜானத்தை அடைந்தவனாக அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பால்யேன திஷ்டாசே, பால்யம் அப்படின்னு ஒண்ணு அடுத்த அதிகரணத்துல வரப்போறது. பால்யம்னா என்னதுன்னு சொல்ல போற, அதாவது இப்போ நாம எல்லாம் இருக்கோம், நம்ம கண்ணாடி நம்ம மூஞ்சி பாத்துக்கிறோம், கண்ணாடி நம்ம மூஞ்சி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கே தோணும் என் மூஞ்சி என்ன கோரமா இருக்கு அப்படின்னு எனக்கு தோன்றது. அது மாதிரி இன்னைக்கு என் மூஞ்சி அழுதுடைஞ்சுன்னு இருக்குதே, சுள்ளுன் இருக்குதே என் மூஞ்சி, அந்த மாதிரிலாம் நமக்கு தோன்றது. இன்னும் சில சமயத்துல பூந்து அப்படியே பிரகாஷம் வரும், நமக்கு இது அழகு அழகு இல்லை அப்படின்னு நமக்கு தோன்றது. அந்த மாதிரி நம்ம பேசுறது நன்னா இருக்கு நன்னா இல்லை, நம்ம பண்ற காரியம் நன்னா இருக்கு நன்னா இல்லை, எல்லாம் நமக்கு தெரியறது. அதனால நாம என்ன பண்றோம்னாக்க அதுக்கு அதை அனுகுணமா நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா இந்த குழந்தைகள் இருக்கு பாருங்க, அதுகளுக்கெல்லாம் என்ன தெரியும், குழந்தைன்னா கல்மஷம் இல்லாம இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு, அது பல்லு இல்லாம சிரிச்சாலும் அழகா இருக்கு, பல்லு இருந்து சிரிச்சாலும் அழகா இருக்கு, அது அழுதா கூட அழகா இருக்கு, அது பண்ற ஒவ்வொரு காரியமும் அழகா இருக்கு. ஆனால் அந்த 2 வயசு 3 வயசு பிறகும் அந்த குழந்தை தன்னுடைய அழகெல்லாம் பாக்குறது, ஆனா அதுக்கு தான் அழகுன்னா தெரியறது, நான் அழகா இருக்கேன் இன்னொருத்தர் அழகா இல்லை அப்படின்னா தெரியறதே இல்லையே, எதுவும் தெரியறது இல்லை. அது தன்னுடைய மகிமைய தானே தெரிஞ்சுக்கல, அது மனநில பேசுறது நமக்கு ஆனந்தமா இருக்கு. ஆனால் நாம் அதை வந்து நம்ம அனுபவிக்கிறோம், இந்த குழந்தை பேசுச்சேன், ஆனால் அந்த குழந்தைக்கு அது தெரியறது இல்லை. இதுக்கு பேர் பால்யம் அப்படின்னு பேர். தன்னுடைய மகாத்மியத்தை அதுக்கு தெரிஞ்சிக்காம அது பாட்டு குழந்தை குழந்தை மனசா இருக்கு, கல்மஷம் இல்லாம இருக்கு இல்லையா,
இததான் பால்யம் அப்படின்னு அர்த்தம் சொல்றார். அடுத்த அதிகரணத்துல சொல்ல போறாரு. அதனால இந்த ரெண்டாவது பால்யம், முதல்து பாண்டித்யம், ரெண்டாவது பால்யம். நம்ம ஆச்சாரியெல்லாம் அந்த மாதிரிதான் இருந்தார். நீங்கெல்லாம் சேவிச்சிருக்கலாம், பரமகுட சுவாமி சேவிச்சிருக்கீங்கோ, ரிஷிங்கர் முக்கூர் ரிஷிங்கிறத சேவிச்சிங்கோ, வெள்ளியில ரிஷிங்கிறத சேவிச்சிருக்கீங்கோ, இப்ப இருக்கிற ரிஷிங்கிறத சேவிக்கிறீங்கோ. அதே மாதிரி திருக்குழந்தை ஆண்டவன், ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன், இப்ப இருக்கிற ஆண்டவன், அந்த மாதிரி நம்ம கிரகஸ்தாசிரமத்திலையும் எவ்வளவோ மகான்கள். அடியனுடைய பாக்கியம் அய்யாவகத்த சுவாமியினுடைய திருவடி வாரத்தையே இருக்கும்படியா கிடைச்சது பாக்கியம். அந்த மாதிரி மதுராந்தகம் சுவாமியை அப்படி நான் சேவிச்சு அனுபவிச்சிருக்கேன். அப்பெல்லாம் ஞானம் கிடையாது இல்லையே எனக்கு, ஆனா சுவாமியினுடைய எப்படிப்பட்டவர் இப்பவும் கிடையாது. இப்பவாது காலக்ஷேபம் ஆயிருக்குன்னு இருக்கு, அப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால அப்பெல்லாம் ஆனா இந்த சுவாமி திருமாளிகளே இருப்பேன். அடியன் நாவல்பாடு வாசுதேவாச்ச, அவருடைய சித்தியா பிள்ளை உழப்பாக்கம் விஜயராகவாச்ச, உழப்பாக்கம் தேவநாதாச்சாரி வாயிலாரும் அந்த சுவாமி திருமாளிகள் இருப்பா. அரியனும் பாடசாலை இருந்துச்சு, அடிக்கடி அவாசிக்கு போயிடுவேன். இந்த மாதிரி என்ன சார் சுவாமி வாழலாம், எவ்வளவு பெரிய பண்டிதாளா இருந்தா, ஆனால் அகங்காரமோ திமிரோ இன்னொருத்தரை அவமானப்படுத்துறதோ எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாம அவ வந்து குழந்தை மனசாதான் இருந்தா. வாதம் பண்ணச்ச மாத்திரம் சண்டை பிரச்சண்டமா வாதம் பண்ணுவார். அதனால இந்த பால்யம்ன்றது ரொம்ப முக்கியமானது. பால்யம்னா விளையாடுறதுன்னா குழந்தை விளையாடுறத விளையாடுறதுன்னு அர்த்தம். நமக்கு கிரீடாதிகள்லாம் கிடையாது. இதுதான் சேஷம். அகங்காரம் மமக்காரம் இல்லாம எப்பொழுதும் பிரம்மானந்தத்திலேயே அனுபவிக்கிறது. குழந்தையோட குழந்தையா வளர்ந்துடுறது, அந்த மாதிரி இழந்துகள் இருக்கணும். இது பிரம்மத்துக்கு முக்கியமானது. அதன் பிறகு அத முனிகி அப்படின்னு சொல்றது. முனி அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா மரணசீலாள் அப்படின்னு அர்த்தம். மரணசீலாள் அப்படின்னா எப்பொழுதும் பகவத் சிந்தனத்திலேயே இருக்கிறது. எவருமான சிந்தனை பண்றதே அது. முன்னாடி ஒரு மரணம் சொன்னோம், சிரவணம் மனநம்னு. அந்த அதுக்கோசம் தான் அவ்வளவு தூரம் அதை சொன்னதே. அந்த மரணத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஆச்சாரியர் சொன்னத நம்ம மனசுல நிலநிறுத்துறது, சிந்தனை பண்ணி சொல்றது அப்படின்னு அர்த்தம். அதுவா பஞ்ச சிந்தனான்னு சொல்லுவார். இப்ப அதை எல்லாமே போயெடுத்து சுவாமி காலத்துல காலக்ஷேபம் சாய்ச்சிடுவார். சாய்ச்சிட்ட உடனே இங்கிறது எனக்கு சொல்லி அனுப்பிச்சா எல்லாரும். அப்போ வளைபேட்ட சுவாமியுடைய திருக்குமார பெரியவர் ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமி, வளைபேட்ட கண்ணன்னா இவாள்லாம் வந்து சொல்லி தருவார். அதே மாதிரி நாங்க நாலு பேர் காலக்ஷேபம்னா நாலு பேர் சேர்ந்து சிந்தனை பண்ணுவோம். நாலு பேர் சேர்ந்து சிந்தனை பண்றது இதுக்கு மனம்னு வேறு. அவர் சாதிச்சது சுவாமி என்னென்ன காலக்ஷேபம் சாதிச்சாரோ அந்த விஷயத்தெல்லாம் சிந்தனை பண்றது, நில மனசுல நிலநிறுத்திக்கிறது, அண்ணா வரப்படுத்திக்கிறது. இத அந்த இடத்துல மனநம்னு சொன்னோம். இங்க முனி அப்படின்னாக்க மரணசீலாள், மரணசீலோ முனிகி, முனி முனி வியாசர் வியாசமுனி வசிஷ்ட முனி அப்படின்னாக்கா இதான் அர்த்தம். எப்பொழுதும் பகவத் சிந்தனை சிந்தனையிலேயே எழுந்துள்ளிருக்கிறவா, அவருக்கு முனி அப்படின்னு பேர். இந்த முனி இருக்கே மனநன்றது அது என்னது, இது விதிக்கப்படுறதா, இது பிரம்ம வித்யைக்கு அங்கமா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. அது காரணம் எல்லாம் இருக்கு. ஏன்னா முன்னாடி கூட தான் மனநம் பார்த்திருக்கோம். அந்த மரணம் தான் இங்கேயும் சொல்றதுதா அப்படின்னு கேள்வி வந்துடும். அது கிடையாது, அந்த மரணம்ன்றது இங்க இல்லை, அது கிடையாது. தஸ்மா பிராமணா பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசே, பால்யம் ச பாண்டித்யம் ச நிர்வித்ய அதமுனிஹி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுத்தேன். இப்படி மூணு விதமா சொல்லிட்டு போயிடுத்தது. ஆகையினால இந்த பாண்டித்யம் எப்படி தேவையோ அந்த மாதிரி பால்யம் எப்படி தேவையோ அந்த மாதிரி மௌனம் முனி மரண பிரம்மத்தையே சிந்தனை பண்றது இந்த மூணும், இந்த மூணும் தேவை இது அப்படின்னு இங்க சாதிக்க போறது.
இங்க வந்து பூர்வபக்ஷி எதுவும் விதிக்கலையே, இங்க பாண்டித்யத்தை அடைஞ்சிடும், அதுக்கப்புறம் பால்யத்தை அடைஞ்சிடும், அப்புறம் பால்யத்தோட இரு, அதன் பிறகு முனி, அவ்வளவுதான். அதான சொல்றக்கு முனியாக இருக்க வேண்டும், முனியாக இரு, மரணம் பண்ணு, பகவானையே சிந்தனை பண்ணு அப்படின்னு சொல்றதா இங்க? அப்படி சொல்லலையே. ஆகையினால இது விதி பிரத்யமே இல்லை, கட்டளையிடுகிற சொல் எதுவுமே இல்லை. ஆகையினால இது வேண்டியதில்லை, இது அங்கமே கிடையாது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு சித்தாந்தி வந்து அந்த மாதிரி இல்லை, நிறைய இடத்துல சொல்லிட்டோம், கட்டளையிடுகிற சொல் இருக்கிறதோ இல்லையோ, இது செய் அப்படின்னு கட்டளையிடணும்னு அவசியம் இல்லை. எது நமக்கு தெரியாத விஷயமா இருக்கோ அத கட்டளையிடுறதாதான் அர்த்தம் பண்ணிக்கணும். இதுதான் பிரம்ம வித்தியுடைய சுவாரஸ்யமே. எது இதை செய் இது செய்யாத அப்படின்றத கூட நமக்கு தெரியாத விஷயமாக விதிப்பிரத்தியம் இல்லாம சொல்கிறதோ, அது தெரியாத விஷயத்தை சொல்லிடுத்துனாக்க அது கட்டளை தான். அது இதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், புருஷார்த்த அதிகாரத்துல சொல்லிருக்கோம், அதிகரணத்துல அத மாதிரி பூர்வகல்ப அதிகரணத்துல சொல்லிருக்கோம், நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து நமக்கு அபூர்வமான விஷயத்தை சொல்லி கொடுக்கிறது, இதுவரைக்கும் தெரியாத விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. தெரியாத விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுனால அது என்ன சொல்றதோ அது அப்படியே ஏத்துக்கணும். இப்போ பாண்டித்யம் அப்படின்றது எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருப்பா, பாண்டித்யம்னாக்க படிச்சவன்லாம் பண்டிதன், படிச்சவன்லாம் பண்டிதன் அப்படின்னு நினைச்சுக்கிறார். படிச்சவன்லாம் பண்டிதனா? அது இல்லை. தேசிகன் சுமையான கல்விகள் இவை அப்படின்னு சாதிக்கிற சுமையான கல்விகள், எதேதோ புத்தகம் படிக்கிறா, என்னென்னவோ தேவையில்லாம நாங்களாம் யூனிவர்ஸா பார்ப்போம், இவங்க எல்லாம் எங்களுக்கு ஒண்ணுதான், சங்கராச்சாரியர் ஒண்ணுதான், மத்வாச்சாரியர் ஒண்ணுதான், ராமானுஜாச்சாரியர் ஒண்ணுதான், வல்லபாச்சாரியர் ஒண்ணுதான் அப்படின்வா, எல்லாம் எங்களுக்கு ஒண்ணுதான், நாங்க மொத்தமா பக்தின்னு ஒண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். இது மாதிரிலாம் எல்லாம் விசித்திரமான கிரந்தங்கள் எல்லாம் படிக்கிறது. சரி படிங்கோ, படிச்சுட்டு இதுதான் சிரவணம் மனனம்னு நாங்க சொல்றோம், நாங்க என்ன உபநிஷத் சொல்றது, எல்லாத்தையும் படியுங்கோ, ஆனால் நம்ம ஆச்சாரியர்கள் என்ன உபதேசித்தாலோ அதை நிலைநிறுத்திக்கோங்கோ, அதை நிலைநிறுத்திக்கணும். அதனால இதுக்கு பேர் தான் பாண்டித்யம்ன்றது. பாண்டித்யம்ன்றது வெறும் 12 புஸ்தகங்களை படிக்கிறது இல்லை, முழுக்கள் உற்று பண்றது இல்லை. அப்படின்னு அதிகன சாரவாளி முழுக்கள் உற்றா இருந்தது அந்த காலத்துல, இப்ப நிறைய மறந்து போயிட்டு இருக்குது, உடம்பு முடிய மாட்டேன்றது, அது ஞாபகம் மறதி வரும்னு சொல்லிட்டா, இந்த ஆபரேஷன் பண்ண ஞாபக வருதி வரும் அப்படின்னு விட்டா, அது அதான் சொன்னது உண்மையோ இல்லையோ எனக்கு ஞாபக மறதி வருது. பிரம்மசூத்திரம் முழுக்க உற்றடி எனக்கு பரிசெல்லாம் கொடுத்துருக்கேன், எல்லாம் சரி. ஆனால் அதனால என்ன பிரயோஜனம், ஞானம் வந்ததுல தானே பார்க்கணும், ஒரு நிலையான ஞானம் வர வேண்டாமா? பிரம்மமே பெருமாளே நமக்கு உபாதேயன், பெருமாளை தோர்த்து வேற ஒண்ணுமே வேண்டாம் அப்படி சிந்தனை இருக்கணும், பரமகாந்தியா இருக்கணும், அந்த மாதிரி இல்லையே. அதனால அந்த பாண்டி அப்படிப்பட்ட பாண்டித்யம் நமக்கு தெரியாது, அதை இங்க சொல்லி கொடுக்கறது. அந்த மாதிரி பால்யம் பால்யேன கிருஷ்ணாசு அடுத்த அதிகாரத்துல சாதிச்சிருப்பார், ஆனால் குருவண்ணன் வையாத் அப்படின்னு சொல்லப்பார். அதனால இந்த பால்யம்ன்றதும் நமக்கு தெரியாத விஷயம், தெரியாத விஷயத்தை இங்க சொல்லி கொடுக்கறதுனால அதையும் விதிக்கிறத ஏத்துக்கணும். அதே மாதிரிதான் அத முனிகி அப்படின்றது பகவத் சிந்தனை, எதை பார்த்தாலும் சரி உண்ணும் சோறு பருகனைய தின்னும் வெட்டிலையமெல்லாம் கண்ணன் அப்படின்னு பார்க்க வேண்டாமோ, எதை பார்த்தாலும் கண்ணனாவே பாருங்கோ, சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத்து, கிருஷ்ணமயமா எல்லாத்தையும் பார்க்க கூடாதோ, எல்லாம் பகவானாவே பார்த்தோம்னாக்கா அது இருக்கிற ஆனந்தம் எதுவுமே வராது, எல்லாம் எந்து உந்து அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்கத்தே தான் வருது. அதனால மமநாத யதஸ்மியோஸ்மியகம் சகலம் வித்தி தவைவ மாதவ அப்படிங்கிறார் ஆள வந்தார்.
எல்லாம் எந்தெல்லாம் நினைக்கிறேன் எல்லாம் உண்டு தானே, அது என்னுடையதுன்னு என்ன இருக்கு? நீ கொடுத்தது, உன் சொத்து உன்னுடைய உனா சேர்ந்தது, அதனால எந்தன்னு ஏன் சிந்தனை பண்ணணும்? இதெல்லாம் பேசறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, ஆனா நடைமுறையில கொண்டு வர்றது கஷ்டம்தான். ஏன்னா இந்த பிரத்யக்ஷமான லோகத்துல நம்ம ஜீவிக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் பகவான் மேல பாரத்தை போட்டு நாம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், சாத்விக தியாகம் பண்ணிட்டு. அதனால எல்லாம் இந்த மாதிரி சிந்தனை வர்றதுன்றதுதான் முனிகி அப்படின்னு. அந்த மனசுல பாங்கு வரணும், ஒரு நிலையான ஒரு இது வரணும். நான் பகவானையே நினைக்கிறேன், பகவத் சிந்தனையிலேயே எனக்கு போறது, அந்த மாதிரி ஞானம் வரணும். அந்த ஞானம் இல்லைன்னா நம்ம எதுவுமே நிலையில்லை. இதான் இது அபூர்வமான விஷயம், இல்லைன்னா நமக்கு வராது, நமக்கு வரவே வராது. அதனால இது தேவை. ஆராதனை பண்றமே, ஆராதனை பண்ணது எப்படி ஆராதனை பண்ணணும்? நீங்க பார்த்து பக்கத்துல கிரகணி இருப்பா, அவளை பேசிண்டே, அவளை வச்சுண்டு, வேற யார்த்தியாவது சண்டை போட்டுண்டு, வேற ஏதோ சிந்தனை பண்ணிண்டு, ஏதேதோ சிந்தனை ஆராதனை பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்க 5 நிமிஷம் பண்ணுங்கோ, 2 நிமிஷம் பண்ணுங்கோ, அரை மணி நேரம் பண்ணுங்கோ, 1 மணி நேரம் பண்ணுங்கோ, பகவத் சிந்தனை பரமாவே மன சுத்தமா எதுக்கு நம்ம வந்து பூதசுத்தி பண்ணிக்கிறோம்? நித்தியபடி ஆராதனம், நித்தியபடி பெருமாளை கை காட்டிட்டும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டும் நம்ம சேர்த்துக்கணும், அது உத்தேசம். அதுக்கோசரம் நாம இருக்கணும், இதுதான் கிரமம். அதுல எவ்வளவு அதுக்கே நாம பரமசுத்தியா, மனசுத்தியா, சரீர சுத்தியா, வாக் சுத்தியா அப்படி இருந்து நம்ம ஆராதனை பண்ணணும்னு சொல்றோம். அப்படி இருக்கச்ச இது மோட்சத்துக்கோசரம் பண்றது பிரம்ம வித்யா. அந்த மோட்சத்துக்கோசரம் பண்ணக்கூடிய பிரம்ம வித்யானது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, மனசுல எப்பொழுதும் பகவத் சிந்தனையே வந்துட்டு இருக்கணும். அத சொல்றது இது நமக்கு தெரியாது, தெரியாத விஷயத்த சொல்றதுனால இது முக்கியமானது. இன்னொரு விஷயம், இதுல வந்து முக்கியமா சன்னியாசி கர்மங்கள்லாம் தான் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். கர்மான்றது கிரகஸ்தனுக்கு, வானப்பிரஸ்தனுக்கு. ஆனால் சன்னியாசிகளுக்கு தான் இந்த தபஸ் எல்லாம், மனனம், சிந்தனை அதெல்லாம் அதிகமா இருக்கும் வாழ்க்கை. அதனால சன்னியாசிகள் உண்டுதான் தோணும். அது மாதிரி வாக்கியங்கள்லாம் அந்த பின்னாடி விசாரம் பண்ண போறதுக்கு இங்க இந்த அதிகாரத்திலே வரப்போகுது. அதனால இந்த மனசு பகவான நினைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் சன்னியாசி சன்னியாசிக்கு தான் இது அப்படின்னு சொன்னா கூட எல்லாமே உண்டு. சன்னியாசியும் சொல், அது சன்னியாசி சொல்றதுல வாக்கியங்கள் இருக்கு, அவதான் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னும் சில வாக்கியங்கள்லாம் அப்படி கிடையாது, கிரகஸ்தனுக்கு உண்டிதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னாக்க, ஏற்கனவே சொல்றோம் உபலட்சணம் உபலட்சணம் சொல்லுவா, ஒருத்தர் சொன்னா இன்னொருத்தர் சொன்னா மாதிரி ஆத்துக்கு வரேன், கல்யாண பத்திரிகை கொடுக்குறேன், அவசியம் குடும்பத்தோடு வந்துடும், வந்துட்டு நடத்தி கொடுங்க கல்யாணத்தை அப்படின்னுட்டு கிரக சுவாமி கிட்ட நம்ம பிரார்த்திக்கிறோம். புள்ள ஆண்டியா இருப்பா, பிள்ளைகள் இருப்பா, பொண்கள் இருப்பா, மாட்டு பொருட்கள், மாம்பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருப்பா, அத்தனை பேர்டையும் சொல்ல மாட்டோம். ஒத்தர்கிட்ட சொன்னா கூட அத்தனை பேரையும் கூட்டா மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். ஒத்தர்கிட்ட கூட்டா கூட அத்தனை பேர் கூட்டா மாதிரி தான் அர்த்தம். அந்த மாதிரி ஒரு ஆசிரமத்தை சொன்னா கூட அனைத்து ஆசிரமங்களையும் சொன்ன மாதிரிதான் இங்க அர்த்தம். அதனால பகவத் சிந்தனம், இதுக்கு பேர் தான் முனி. அந்த மரணசீலனா இருக்கிறது எப்பொழுதும் பகவானையே நினைக்கிறது. பகவானையே நினைச்சுட்டு இருந்தாக்கா அதனுடைய பிரபாவம் நமக்கு தெரியும். அடிக்கடி நம்ம ஸ்தோத்திர பாடம் சொல்றோம், அந்த மாதிரி பாராயணம் பண்றோம். இந்த பாராயணம் எல்லாம் பண்ற சமயத்துல கொஞ்சம் பாருங்க, எத்தனையோ பேர் பணத்துக்கோசரம் பாராயணம் பண்ண வருவா, ஆனாலும் கூட ஒரு ஆவர்த்தி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, வேத பாராயணம் கணக்க ஒரு ஆவர்த்தி ஆச்சுன்னாக்க மனதுல எவ்வளவு சந்தோஷம் வரும் தெரியுமா? எங்க மாமனார் சுவாமிக்கு 80வது நடந்தது 2013ல, 3 நாள் பாராயணம் வச்சிருந்தார். பொதுவா ஒரு சுபகாரியங்கள்னா எந்த காரியம் பண்ணினாலும் சரி, சுபகாரியங்கள் நடக்கச்ச நிறைய தோஷங்கள் வரும். அவளை கூப்பிடல, இவாளை கூப்பிடல, அப்படி நடக்கல, இப்படி நடக்கல, எத்தனையோ சொல்லுவா. ஆனால் பாருங்க, வேத பாராயணம் வச்சா பாருங்க, அதுல
வந்தவன் எல்லாரும் சேவிச்சுட்டு சேவிச்சுட்டு போனா யாருக்குமே கோபம் தாபம் எதுவுமே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னாக்கா, இப்பேற்பட்ட வேத பாராயணத்தை சேவிச்சுமே, இதற்காட்டு வேற என்ன பாக்கியம் வேணும்? அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்தா, நிறைய பேர் கூப்பிடாமலே வேத பாராயணத்துக்கு வந்தா. காரணம் என்னன்னா, இவர் தேவப்பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணவர். 70 வருஷம், 9 வயசுல அத்தியாயம் ஆரம்பிச்சவர், அதுலேருந்து இவர் பாராயணம் பண்ணிட்டே இருக்கார். அந்த காஞ்சிபுரத்துக்காரருடைய சுபாவம் வைபவம் இதுதான். அவ வந்து பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவாத்துல போய் நம்ம பாராயணம் பண்றது நமக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்தார். எல்லாரும் வந்தா இந்த பாராயணத்தை சேவிக்கிறது அவ்வளவு ஆனந்தமா போயிடுத்து. அத்தனை பேருக்கும் எவ்வளவு திருப்தி. எங்க மாமனார் சுவாமி சொல்றார், எங்கிட்ட கடைசி நாள் பாராயணம் காத்தால் ஆயிடுத்து. எங்கிட்ட சொல்றேன், பாராயணம் முடிஞ்சிட போறதேன்னு கஷ்டமா இருக்கு. 3 நாளா வேத கோஷத்து நடுவையே உட்கார்ந்துட்டு இருக்கேன், அப்படி இருக்குச்சு அது முடிஞ்சிட போறதேன்னு எனக்கு கஷ்டமா இருக்கே அப்படிங்கிறார். இவாளுடைய அனுபவம் எவ்வளவு அழகா இருக்கு. அந்த பெருமாள் கைங்கரியம், அது வேத பாராயணம். இவா பணம் தருவா பணம் தரா போவா எப்படி இருந்தாலும் போட்டோம், ஆனா அது சொல்றதுன்றதே ஆனந்தமா இருக்கே. இதுவே எப்படின்னாக்கா, ஒரு பிரம்ம வித்தியை அத அனுசந்திக்கிறது அனுஷ்டிக்கிற சமயத்துல பகவானையே சிந்தனை பண்றது, பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களையே நினைக்கிறது, இது எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். நிஜமா அடியனுடைய அனுபவம் உங்களுக்கு எல்லாம் கூட இருக்கும். நித்தியம் அப்படியே பெருமாள் ஆராதனம் பண்றோம். நான் ரொம்ப நாள் எல்லாம் பண்ண மாட்டேன், 10 நிமிஷத்துக்குள்ள முடிவோம் ஆராதனம், ஏன்னா அவகாசம் இருக்க மாட்டேன். அந்த ஸ்ரீமூர்த்திகளை சாலக்கிராம மூர்த்திகளை சேவிக்கிறோம் பாருங்க, அது தொடரமே, அந்த தீர்த்த சேர்த்துக்கிறமே, ஒரு திருமஞ்சனம் பண்றமே, எவ்வளவு மனசுல ஆனந்தம் வருது தெரியுமா? மனசுல ஒரு நிம்மதி இருக்கு. அந்த பிரம்மத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதனம் சாப்பிடுறோம், பிரதாப பலகாரம் பண்றோம், எச்சியோ பண்றோம், ஆனால் அந்த பிரம்மாள் ஆராதனைச்சு எவ்வளவு திருப்தி இருக்கு. இதுதான் பகவத் சிந்தனைக்கும் லௌகிக சிந்தனைக்கும் உள்ள வித்தியாசம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியறது. அது அடைய நடக்கிய வாட்டி விஞ்ஞாபிச்சிருக்கேன், எவ்வளவோ எனக்கு உடம்புல அசௌகரியம் இருந்தா கூட இதோ இதை சேவிக்கிற மூலியம், இந்த மாதிரி கிரந்தங்களை சேவிக்கிற சமயத்துல உடம்பு வலியோ எந்த கஷ்டமும் தெரியறது இல்லடி, எனக்கு ஆனந்தமா போறது. காரணம் என்னன்னா, இது பகவத் சிந்தனை, பெருமாள் விஷயமா நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம், அதனால இதுக்கு ஏற்றம் அதிகம். பிரம்ம வித்யைக்கு சமமானது எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன கதை தான், பரவாகோட்ட சுவாமி, பெரியவர் பரவாகோட்ட சுவாமி எழுந்தருளிந்த பெரிய மகான், மகா தபஸ்வி. அந்த சுவாமி வந்து அடியனுக்கு அப்ப 25 வயசா என்னவோ ஸ்ரீரங்கத்துல போயிருக்கேன். அப்ப அடியெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கச்ச சுவாமி உபன்யாசம் பண்றார், உபன்யாச தேசிகனை பத்தி பண்ற சமயத்துல அடியனை பார்த்துட்டு, அடியனை பார்த்துட்டோம் அப்போ சொன்னார், நீங்கள்னா வித்யார்த்திகள், வர்திஷ்ணுக்கள், நீங்களாம் வளர்றவா, அதுக்கோசரம் பிரம்ம வித்தியை பத்தி சொல்றேன் கேட்டுக்கோங்கோன்னு கதை சாதிச்சார். இது ஏற்கனவே சொல்றக்குனா என்னன்னு தெரியாது. விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப அழுத்து போயிடுத்தான். எப்பப்பாரு தபசு தபசு தபசுன்னு பண்ணிட்டு இருக்கோம், என்ன பெரிய விஷயம் தபசு, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தப பல கொஞ்சம் அவருக்கு என்னென்ன தபசக்தி எல்லாம் வந்ததோ அது அத்தனையும் எல்லாருக்கும் தானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எல்லாரும் தானம் பண்ணிட்டார். கடைசியில தான் ஞாபகம் வந்தது, நமக்கு வந்து பிரம்ம ரிஷி பட்டம் கொடுத்தவரே வசிஷ்டர், அவருக்கு நம்ம கொடுக்கவே இல்லையேன்னு அப்படி இருக்க ஞாபகப்படுத்தி பார்த்த, எப்பவோ ஒரு 3000 வருஷம் தபஸ் பண்ணியிருந்தாரோ அந்த ஞாபகம் வந்துட்டு தான், அத உங்க கொடுக்குறேன்னு கொடுத்துட்டார். வசிஷ்டர் என்ன பண்ணிட்ட, நம்மளால பிரம்ம ரிஷி பதவி வாங்கிட்டவர் இவரே அத்தனையும் பண்ணிட்டார், நாம வந்து ஒன்றும் பண்ணாம உட்காந்து இருக்கோமேன்னு அவர் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு, எல்லாருக்கும் கொடுத்துட்டார். அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, இத்தனை பேருக்கு கொடுத்தோம் விஸ்வாமித்திரர் கொடுக்கல பத்தியா அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, யோசிச்சு யோசிச்சு பார்த்தார், எல்லா தபசக்தியும் கொடுத்தாச்சு ஒண்ணுமே இல்லை. அந்த சமயத்துல ஒரு ஞாபகம் வந்துதான், இவருடைய தகப்பனார் சதுர்முக பிரம்மா, அந்த சதுர்முக பிரம்மலோகம் சத்தியலோகத்துக்கு ஒரு வாட்டி போயிருந்தார். அங்க போய் 3¾ நாழிகை, 1 நாழிகை 24 நிமிஷம், 2 நாழிகை 48,
மூணு நாழிகை 72 நிமிஷம், அப்புறம் ஒரு முக்கால் நாழிகை, எல்லாம் சேர்த்தாக்க 90 நிமிஷம். இந்த 90 நிமிஷத்துக்கு குறைவாக இருந்திருக்குது. பிரம்ம விசாரம் பண்ணிட்டு வந்தேன், அந்த பிரம்ம விசாரம் பண்ணிட்டு வந்தது இவர் என்ன அது ஞாபகம் வந்தது. உடனே அவர் என்ன பண்ண, விஸ்வாமித்திர கூட்டு, நான் வந்து ஒரு 3 1/4 நாழிகை பிரம்ம விசாரம் பண்ணிட்டு வந்தேன் சதுர்முக பிரம்மா கிட்ட, அதுல நாலுல ஒரு பங்கு உங்க தானே அப்படின்னாரு. உடனே அவர் கோபம் வந்து, விஸ்வாமித்திராச்சு என்ன விளையாடுறா, நான் 3000 வருஷம் தபஸ்லாம் அவங்க கொடுத்துருக்கேன், ஒரு நாள் கூட கிடையாது, 4 நாழிகை கூட இல்லை, 3 1/4 நாழிகை, அதுல நாலுல ஒரு பாகம்ன்றாரு, இது எப்படி நான் அங்கீகரிக்க முடியும், என்ன அவமானப்படுத்துறா அப்படி இப்படின்னு. வசிஷ்டர் சொன்னாராம், அப்படி இல்லை, இது வந்து பிரம்ம விசாரம்ன்றது சாமானியம் இல்லை, நீர் 3000 லட்சம் வருஷம் இது பண்ணும் தபஸ் பண்ணும், அதை காட்டிலும் பிரம்ம விசாரம் பண்றது ஒரு க்ஷணம் பண்ணினா கூட சரி, ஒரு க்ஷணம் பண்ணினா கூட அந்த பிரம்ம விசாரத்துக்கு ஏற்றம் அதிகம். அப்ப க்ஷணார்த்தம் கலையந்தி ஏத்வாம் அப்படிங்கிற ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல, ஒரு க்ஷணத்துல பாதி க்ஷணம் ஒன்ன வந்து தியானம் பண்ணா கூட போறோம் அப்படின்னு ஐக்கிரியவனை பத்தி தேசிகன் சாதிக்கிறார். அதனால அவ்வளவு வசதி பெருமாளுடைய விசாரம் அப்படின்னாரா, நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னாராம். நிரூபிச்சா ஒத்துக்கிறேரா, ஒத்துக்கிறேன் அப்படின்னார். உடனே அஷ்டதிக்கஜங்களை போய் கூப்பிடுறாரு. அஷ்டதிக்கஜங்கள் என்ன பண்ணாலும், நீ சொல்றது சரிதான், ஆனால் நாங்கெல்லாம் லோகபாலக்கார் திக்பாலக்கார், நாங்க திக்பாலக்காரா இருக்குச்சே, இந்த காரியத்தை விட்டுட்டு நான் அங்க வந்தோம்னு நினச்சுக்கோங்கோ, காரியம் கெட்டுப்படுமே, லோக காரியங்கள் நடக்கணுமே, சூரியன் உதிக்கணும், சந்திரன் உதிக்கணும், நட்சத்திரங்கள் இருக்கணும், காத்து அடிக்கணும், இப்படி பஞ்சபூதங்கள் காரியம் பண்ணிருக்கணுமே, நாங்க வந்துட்டாக்க எப்படி நடக்கும், அதனால நீ சொல்றது உண்மையானாலும் எங்களால வர முடியாது அப்படின்னுட்டு அவள்லாம் சொன்னாலும். வசிஷ்டர் சொன்னேரா, நான்ல ஒரு பங்கு அவள் கொடுத்தனோ, நீங்க வந்து சொல்லிட்டு போற பர்யந்தம் இன்னொரு ஒரு பங்கை இதுக்கோசரம் வைக்கிறேன், நான் இன்னொரு ஒரு பங்க இந்த லோக காரியம் நடக்கிறதுக்கோசரம் நான் வைக்கிறேன், நியமிக்கிறேன், நீங்க வந்துட்டு போங்க நேரம். உடனே அவள்லாம் வந்துட்டா, வந்துட்ட விஸ்வாமித்திரர் சொல்றா, இவர் சொன்னது ரொம்ப சரி, பிரம்ம விசாரம் சாமானியம் இல்லை, அதுல நாலுல ஒரு பாகம் உங்க கொடுத்துருக்க, நீ எவ்வளவு பாக்கியசாலி, இவருக்கு முதல்ல புரியல, நீங்களாம் இங்க வந்துட்டீங்களோ லோக காரியம் எப்படி நடக்கிறதுன்னு கேட்டாவ. விஸ்வாமித்திரர் கேட்டார், நீங்களாம் இங்க வந்துட்டீங்களே எப்படி நடக்கிறது லோக காரியம் அப்படின்னுட்டு. அதுதான் பிரம்ம விசாரத்தினுடைய மகிமை, வசிஷ்டர் பண்ண பிரம்ம விசாரமானது அதுல நாளில் ஒரு பங்கு எங்களுக்கு எங்க காரியம் பண்றதுக்கோசரம் இப்ப நியமிச்சிருக்கார், உமக்கு நாளில் ஒரு பங்கு கொடுத்திருக்கார், அவ்வளவு வசந்த பிரம்ம விசாரம் உமக்கு கிடைச்சிருக்குது, உமக்கு பாக்கியம் அப்படின்ட்டாராம். உடனே தன்யோஸ்மின் கை கூப்பிட்டார் வசிஷ்டரை பார்த்து விஸ்வாமித்திரர். உடனே சதுர்முக பிரம்மா சொன்னேராம், நாளில் ஒரு பங்கு கிடைச்சதுன்னு, அதனால சாட்சாத் எம்பெருமானே உமக்கு சுசுரூஷ பண்ணுவான் அப்படின்னுட்டு அனுகிரகிச்சுட்டு போயிட்டேராம். அதனாலதான் அதை சாய்ச்சர் பரவாயில்ல சுவாமி, இந்த பிரம்ம விசாரம் பண்ணினதனோட பலன் பாருங்கோ, சாட்சா சதுர்முக பிரம்மா சொல்ற எம்பெருமானே உமக்கு சுசுரூஷ பண்ணுவான்னு விஸ்வாமித்திரருக்கு அனுகிரகிச்சாருனாக்கா, நாலுல ஒரு பங்கு வாங்கின்ற விஸ்வாமித்திரருக்கு அந்த யாகசாலைய யாகத்தை காப்பாத்துறதுக்கும் அவர் சொல்றதெல்லாம் கேட்க ஏவல் பண்றதுக்கும் போயிட்டு வந்தார் பிராமன். அப்படியானா பிரம்ம விசாரத்தை பண்ணினவரே வசிஷ்டர் தானே, காலங்காலமா அவருக்கு முழுக்க 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 சுசுரூழ பண்ணாராம் பெருமான். எப்பேற்பட்ட பிரம்ம விசாரம், இதுக்கு சமயம் ஏதாவது உண்டா, இத பரமாகட்ட சுவாமி சாதிச்சார். அதனால இந்த பிரம்ம சிந்தனைன்றது சாமான்யமான விஷயம் இல்லை, இந்த பிரம்ம சிந்தனை தான் நமக்கு முக்கியம், அது நமக்கு தெரியாத விஷயம், அதை இங்க சொல்றது, அதை இங்க சொல்லவே இந்த பிரம்ம விசாரத்துக்கு சமயம் எதுவும் இல்லை. அதனால இதுதான் அத முனிகி அப்படிங்கிறது, பெருமாளை தெரிஞ்சிக்கிறது பாண்டித்யம், தெரிஞ்சுண்டு ஒரு குழந்தை மாதிரி தன்னுடைய மகாத்தியத்தை கூட தெரிஞ்சிக்காம குழந்தை எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கிறதுன்றது பால்யம். அது வந்துருத்துனாக்க மரணசீலாளா இருங்கோ, எப்பொழுதும் பகவத் சிந்தனையிலேயே மனதை நலநிறுத்திண்டு இருங்கோ அப்படின்னு நமக்கு விதிக்கிறது. அதனால பிரம்ம வித்யைக்கு இந்த மூணுமே அங்கமா இருக்கு, ஆகவே இது மூணும் முக்கியமானது, அதனையும்
இப்போ இங்க இங்க சொல்ல போறது மனநம், மௌனம் அப்படின்ற முனி மௌனம் அப்படின்னு அவர் சொல்ற, அது முக்கியமானது. அத்த இந்த அதிகரணத்துல சாதிக்கிற இப்போ தீப ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம். சககாரியந்தர விதி பக்ஷேண திருதீயம் தத்வதோ வித்யாதிபத். இது சூத்திரம். வாக்கியம் என்ன சொல்றது? தஸ்மா பிராமண பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத் பால்யம் ச பாண்டித்யம் ச நிர்வித்ய அதமுனிஹி அப்படின்னு சொல்லிடுத்து. இதுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். இத்தியத்திர மௌனம் வித்யாங்கதையா விதீயத்தே உத அனூத்தியதே இது சம்சய. விதிக்கப்படுகிறதா அபூர்வமான விஷயம் அல்லது வெறும அனுவாதம் பண்ணப்படுகிறதா அப்படின்னு நீங்கள் சந்தேகம். அனுவாதம்னாக்கா விதிக்கப்படுறது இல்லை, அதனால இதை பண்ண வேண்டாம்னு அர்த்தம், பண்ண வேண்டாம்னு அர்த்தம், அனுஷ்டிக்க வேண்டாம்னு அர்த்தம் வந்துடும். அதே இது வந்து விதிக்கப்படுறதுன்னா அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அதனால அனுத்தியதை இது சந்தேகம். இது பூர்வ மௌனசிய மரண ரூபத்வா பூர்வபக்ஷி சொல்றது. மௌனம் அப்படின்னா என்னது அப்படின்னா மரண ரூபம்தான். அது சிந்தனை பண்றதுன்னு அர்த்தம். என்ன சிந்தனை பண்றது? வெறும் ஞானம் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கிறார், சிரவணம் மனநம் சொன்னமே ஆச்சாரியர் சொன்னதா மனசுல நலன் நிறுத்திக்கிறதுன்றது அதுதான் இங்க மரணம். மரண ரூபத்துவம், இது மரண ரூபம். இது அதனால ஸ்ரோதவியா மந்தவியா இது பிராப்தத்வே இது பிராப்தத்வேன. ஸ்ரோதவியா சிரவணம் பண்ணணும், மந்தவியா நிலநிறுத்தணும் அப்படின்னுட்டு பிராப்தத்வேன. இது ஏற்கனவே பிராப்தமா போயிடுச்சு, ஏற்கனவே வேற இடத்துல சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்னதை திருப்பி சொன்னாக்கா அதுக்கு பேர் என்ன? அனுவாதம் தானே. சொன்னதை திருப்பி சொல்றது, அதனால இது அனுவாதமே தவிர்த்து இது கிடையாது, விதி கிடையாது. அதனால இங்க விதிக்கப்படல அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதை இப்ப பாருங்க, நான் சொல்றேன். ஸ்ரோதவியா மந்தவியா இது பிராப்தத்வேன, இது பிராப்தத்வேன அனூத்தியதை இது பூர்வபக்ஷ. சித்தாந்தஸ்து சித்தாந்தம் என்ன அப்படின்னா முனிசப்தசிய பிரகிருஷ்ட மனநசீலே பிரசித்தே. அங்க வாக்கியம் என்ன இருக்கு? அத முனிகி அப்படின்னு இருக்கு. அத முனிகின்னாக்க இது வந்து மனநசீலம். லோகத்துல முனின்னா யார சொல்லுவோம்? அதோ அந்த முனிவர், அந்த முனிவர் வரையர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மரணசீலர். அதாவது எப்பொழுதும் சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறவா, பிரம்ம சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறவா, பகவத் சிந்தனையிலேயே இருக்கிறவா, அதையே தியானிச்சுட்டு இருக்கிறவான்னு அர்த்தம். அதுலதான் இது பிரசித்தமா இருக்குது. மரணசீலே பிரசித்தே பிரகிருஷ்ட மனநம். பிரகிருஷ்ட மனநம்னா என்ன அர்த்தம்? பிரகிருஷ்டன ரொம்ப சிறந்தது, ரொம்ப சிறந்த மனச மனநம் பண்றது எல்லாமே சிந்தனை பண்றோம். ஆரம்பத்தை சொன்ன பாருங்க, கிரகணியை சிந்தனை பண்றது, குழந்தைகளை சிந்தனை பண்றது எல்லாம் தான் இருக்கு. அது அத்தனையுமே அவ்வளவு வசந்த சிந்தனை இல்லையா? அது சில சமயம் கிரகிணி வந்து எனக்கு அவதான் உசுர், என் குழந்தைதான் எனக்கு உசுர் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் கோபம் வந்ததுன்னு சொல்லுவாங்க, அந்த சமயத்துல என்ன பண்ணணும் ஐயா ஆரம்பிச்சிருவோம், பிராணம் எடுக்கிறையே அப்படின்னு. ஆனால் தெய்வத்தை அது மாதிரி சொல்ல மாட்டேன். திருமணத்தை எப்படி உற்சாகம் வரும், மனதில் ஆனந்தம் அப்படி பேரிட்டு வந்து வருமோ இல்லையோ. அதனால இது வந்து பிரகிருஷ்டமான மனநம்னா என்ன அர்த்தம்னா உபாசிய விஷய அபியாச ரூபம். இந்த உபாசனம் பக்தி அப்படின்றதுக்கு நாரத பக்தி சூத்திரம் என்ன சொல்றதுன்னாக்க, உத்கிருஷ்டமான வஸ்துவில பிரீத்தி அதிசயம் வரணும். அது
இந்த இடத்துல பக்தி உபாசனம் அப்படின்லாம் சொல்றது உத்கிருஷ்டமானது, ரொம்ப உகந்த விஷயம், சாதாரணமானது. ஒரு கிருஹிணியோ குழந்தைகளோ அல்பமான வஸ்துக்கள்லாம் நம்ம ஆசை வருது பாருங்க, அதெல்லாம் உகந்த விஷயம் கிடையாது. எது உகந்த விஷயம்? பெருமாள், ஆச்சாரியர், தாயார், தகப்பனார், இந்த மாதிரி இருக்கிற வாழ்லாம் தான் உகந்த வாழா இருக்க. அவாகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பக்தி இருக்கோ இல்லையோ, இதுதான் உபாசியம், பக்தி உபாசனம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால உபாசிய விஷய அபியாச ரூபம் இதான் மரணம்ன்றது. அபியாசம் பண்றது எப்பொழுதும் பகவத்கீதையிலே அதையே நினைச்சுட்டு இது பண்றது. அதனால வித்யா நிஷ்பத்தையே விதீயத்தே, வித்யானது நமக்கு சித்திக்கணும், அதுக்கோசரம் இந்த மரணமானது விதிக்கப்படுகிறது. இது வந்து இது பண்ணப்படல, அனுவாதம் பண்ணப்படல, விதிக்கப்படுகிறது. நீங்க சொன்ன மரணம் மந்தவியகான்றது மரணம் இருக்கே, அது வந்து வெறும் சிந்தனை, ஞானத்துக்கு உண்டி. இது ஞானம் இல்ல, உபாசிய விஷய அபியாசம். அது நேர பெருமானே கொண்டு வந்துடும் நம்ம மனசுல, அந்த மாதிரி வர்றது இது. அதனால இது விதிக்கிறது தான் இது. அதுதான் முனி சப்தத்துக்கு மௌனம் அப்படின்னு அர்த்தம் சொல்றோம் அப்படிங்கிறார். மௌனம்னா என்ன அர்த்தம்? வெறும் மூணா முஞ்சியா உட்காண்டிருக்குதா? அது இல்ல, மௌனம்னா அந்த அர்த்தம் இல்ல. மௌனம் அப்படின்னாக்க பகவத் சிந்தனையிலேயே போறவா இருக்காளே, அவ வெளி விஷயத்த பேச மாட்டா. வெளி விஷயத்த பேசாம எதை பார்த்தாலும் எதை நினைச்சாலும் அவ மனசு எதுல போகும்னாக்க பகவத் விஷயத்திலேயே மனசு போயிட்டு இருக்கு. அதனால வெளி விஷயத்த அவ பேசவே மாட்டா. அவ பாட்டுக்க இந்த மனசு இந்த மனநத்திலேயே போயிட்டு இருக்கும். இதுதான் மௌனம். சும்மா கடந்த சாமியார் அப்படின்வா, சும்மா கடக்கிற சாமியார்ன்னு வந்து கருணாகராச்சார சுவாமி தான் கதை உபன்யாசம் சொல்லுவேன். ஒரு கோயில்ல அந்த பில்ல கொடுப்பா பிரசாதம் கொடுக்கச்ச, பட்டருக்கு அர்ச்சகருக்கு இவ்வளவு, பரிசாரருக்கு இவ்வளவு, தீர்த்தக்காரருக்கு இவ்வளவு, இதெல்லாம் பிரிக்கச்ச சும்மா கிடக்கிற சாமிக்கு, அதான் மௌன சாமியார், மௌன சாமியாருக்கு ஒரு பில்ல அப்படின்னு வச்சிருப்பார். புதுசா ஒரு அதிகாரி இருந்தான். அவன் என்ன பண்ணா, இது நிறைய செலவழியறது, பணத்தை கொஞ்சம் பெருமாளுக்கு நீத்தணும், அதனால இந்த சும்மா கிடக்கிற சாமியார் இது கொடுக்கணும். வெறும் சும்மா தானே கிடக்குறது, அது சும்மா இருக்கிறதுனால அந்த சாமியார் கொடுக்கறத நிறுத்திரும். அன்னைக்கு இவருக்கு பில்ல தரல, இவர் வந்து அதை பத்தி கவலைப்படல, ஆனா கேட்டார் எப்போதும் தருவாளே நீ ஏன் தரல அப்படின்னு கேட்டார். அவர் சும்மாதான் இருக்கு, சும்மாதான் இருக்கிறதுனால உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்னு கேட்டுவிட்டார் அந்த அதிகாரி. அப்படியா? அந்த அதிகாரியை கூட்டு அவர் கேட்கிறார், சரி நீ கொஞ்ச நேரம் சும்மா இருந்த காமிய அப்படின்னு. ஏன் இருக்க முடியாது? நான் இருக்கேன், சும்மா என்ன வெறும உட்காண்டிருக்கிறது இல்ல, பகவானியே நினைக்கணும், எதையும் சிந்தனை பண்ணக்கூடாது, லௌகிக சிந்தனையே வரக்கூடாது, உட்காருன்ட்டு பத்து நிமிஷம் உட்கார முடியல. ஏதோ ஞாபகம் வருது, என்னென்னவோ லௌகிக ஞாபகங்கள், தெய்வ சிந்தனைன்றதே வரல, ஏதேதோ வருது. அவன் சேவிச்சுட்டு போயிட்டான், ஏன்னா அது முடியாது, உடனே வருதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால மௌனம்னா இதுக்குதான் மௌனம். மௌன விரதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மௌன விரதம்னா பேசாம இருக்கிறதுனாக்க மூணு வாயை பத்தின்னு இருக்கிறது இல்ல, அந்த மௌனம் தான் இங்க. பகவத் சிந்தனை உபாசியமான எம்பெருமானையே நினைச்சுண்டு ஆத்மானுபூதியில ஈடுபடுறதுக்கு பேர் தான் மௌனம்னு பேரு. பரமாத்மானுபூதி வரணும், அது லௌகிக அனுபூதி வேண்டாம், அத சொல்றது அது, அதுதான் இங்க விதிக்கப்படுறது அப்படின்னு சாதிக்கிறார். அற்புதமான அதிகாரம் இது. அது இப்ப சூத்திரார்த்தம் சககாரியந்தர விதிகி. சககாரியந்தரம்ன இந்த பிரம்ம வித்தியக்கு இன்னொரு சககாரி, இன்னொரு ஒரு அங்கம், அது விதிக்கப்படுகிறது. எப்படி? பக்ஷேன திருதீயம். ஒரு கிரமத்துல பார்த்தோம்னாக்கா மூணாவது இது, பாண்டித்யம் ஒண்ணு, பால்யம் ரெண்டாவது, மூணாவது மௌனம் முனின்றது திருதீயம். தத்வதோ வித்யாதிவத், தத்வத அந்த உபாசனத்தை பண்றான் பாருங்க உபாசகன், அவனுக்கு வித்யாதிபத். வித்யாதிபத்து அப்படின்னாக்க யஜ்யம் தானம் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்றக்கோ இல்லையோ, யாகம் பண்ணணும், தானம் பண்ணணும், தபஸ் பண்ணணும் இப்படின்னா சொல்றக்குமே, அந்த மாதிரி எதுவும்
இதுவும் ஒண்ணு விதிக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். பாருங்க இப்போ தத்வதக வித்யாவதக பிரம்ம வித்தியை உடையவன் வித்யாவதக சககாரியந்தரம் மௌனம் விதிகி. சககாரியந்தரம் வேற ஒரு அங்கம், இது எத்தனையோ அங்கங்கள் பிரம்ம வித்தியைக்கு, அதுல இதுவும் ஒரு அங்கம் மௌனம் விதிகி. விதிகினக விதீயத இது விதிகி, விதிக்கப்படுவதால் விதி. எது விதிக்கப்படுகிறது இங்க? மௌனம் விதிக்கப்படுகிறது. அதனால இது மூன்றாவது அங்கமாக இங்க இருக்கு இந்த பிரக்கிரியில. பாண்டித்யம் பால்யம் மௌனம் இது மூணாவது. விதிஹி இத்யுக்தம் அது எப்படி தெரியுமா? வித்யாதிபத் அத்ராபி. வித்யாதிபத் என்ன அர்த்தம்? அத்ராபி விதியதை இது விதிஹி. இங்க கூட விதிக்கப்படுவதால் விதி. என்னென்ன விதிக்கப்பட்டது? யஜ்ஞ தான பிரபுதி ஆசிரம தர்ம, ஆசிரம தர்மங்கள். அதுல ஆதி சப்த ஆதி இருக்கு வித்யாதி அப்படின்னு. ஆதின்றதுனால சப்தாது ஆதிசப்து சிரவணமனே கிருஷ்யதே. இது சுவாரஸ்யம். சூத்திரகாரருடைய திருவுள்ளத்தை அறிஞ்சுண்டு வியாக்கியானம் பண்றதுல எபெருமானார் சுவாமி யாரும் கிடையாதுன்னுட்டு அடிக்கடி மகான்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒவ்வொரு அம்சத்திலையும் பார்க்கலாம். பாருங்க வித்தி விதிவதுன்னு சொல்லிட்டு போலாமே, வித்யாதிவதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் சூத்திரக்காரர். அதுக்கு அர்த்தம் பண்ற விதி சப்தத்துக்கு விதிக்கப்படுவதால் அர்த்தம் பண்ணிட்டார். ஆதி சப்தத்துக்கு சிரவணமனம் சொல்லிட்டார். ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், சிரவணமோ மனநமோ அது விதிக்கப்படுவதில்லை. ஆசைப்பட்டு வாசிக்கணும். வாசிக்கிறதுன்றது எனக்கே ஆசை வர்றது. என்ன ஆசை வர்றது? இந்த சப்தத்துக்கு அர்த்தம் தெரியலையே, அரைமுறைமா சம்சாரம் தெரிகிறது, ஆனா இதெல்லாம் தெரியலையேன்னா ஒரு ஆச்சாரியத்தருடைய வாரத்துல போய் கேட்டுக்கணும் அப்படின்னு தோன்றதோ இல்லையோ, அந்த மாதிரி அது சிரவணத்துல இச்ச தானா வர்றது, அதனால அது விதிக்கப்படல. அதே மாதிரி மனநம், ஆச்சாரியர் இதெல்லாம் சாதிச்சுட்டார், சாதிச்சாலும் எனக்கு நிறைய சந்தேகம் வருதே, அந்த சந்தேகத்தை நான் நிவர்த்தி பண்ணிக்கணுமே, அதனால மனநம் பண்றது, தானே பண்றது அல்லது நாலு பேரோட சேர்ந்து பண்றது, அந்த மாதிரி சிந்தனை பண்ணி பண்ணினோம்னாக்க அப்போ மனசுல நிலநிறுத்தப்படும். அதுவும் நான் ஆசைப்பட்டே பண்றது. அதனால இந்த சிரவணமும் மனநமும் விதிக்கப்படுவதல்ல. அதை இங்க சொல்ற ஆதிசப்தத்தினால, ஆதிசப்தாது சிரவண மனனே, அதனால விதிக்கப்படுவதல்ல அது. ஆனால் அது கூட சரி பிரம்ம வித்தியக்கு தேவை. ஏன்னா உபதேசம் வாங்கிக்காம அதை நிலநிறுத்திக்காம மேல நம்ம பிரவர்த்திக்க முடியாதே, அதனால இது அவசியம் தேவை. அதனால சிரவண மனனே கிருஷ்யதே அவைகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. அதனால ஆசிரம தர்மவத்து ஒரு வர்ணாசிரம தர்மம் இருக்குதே அத மாதிரி, அந்த மாதிரி மனன வச்ச சிரவண மனன வச்ச குரு கிட்டேந்து கேட்கறதும் குரு கிட்டேந்து கேட்கறதும் அத மாதிரி குரு கிட்டேந்து கேட்டு அதை மனசுல நிலநிறுத்திக்கிறதும் அத மாதிரியும் பாண்டித்ய பால்யோகோ. பாண்டித்யம் என்ன பால்யம் என்ன இந்த ரெண்டுத்துக்கும் திருதீயம் இதம் மூணாவது. இது முதல்து ரெண்டாயிடுத்து இப்ப மூணாவது. இது பாண்டித்யம் பால்யம் மூணாவது எதுனாக்க சககாரியந்திரம் மௌனம். இன்னொரு ஒரு அங்கம் அபூர்வமானது நமக்கு தெரியாத விஷயம், அது விதீயதே விதிக்கப்படுகிறது. குதஹ இத்யதாஹ ஏன் அது விதிக்கப்படுதுன்னு சொல்லணும்னா பக்ஷேன இது எனக முனி சப்தத்துக்கு பிரகிருஷ்ட மனநயுக்தே பக்ஷேன பிரசித்தே. அதுலதான் பிரசித்தமா இருக்குது முனி அப்படின்னாக்க பிரகிருஷ்டம். பிரகிருஷ்டன்னா ரொம்ப சிறப்பாக, அதுல மனனம் பண்றது ரொம்ப சிறப்பாக. யாரு மனனம் பண்றாலோ அதுலதான் இது பிரசித்தி இந்த சப்தம். அது நமக்கு தெரியாத விஷயம் விதிக்கப்படுறதுன்றது. அதனால இந்த விஷயம் நம்ம இருக்கணும், இந்த மாதிரி முனியா இருக்கணும் அப்படின்னு நிரூபிக்கிறதுனால அது இங்க சொல்லப்பட்டதா இருக்கு. ஆகவே இந்த மனனம் மௌனம் முனி அப்படிங்கிறது இந்த இடத்துல இது அர்த்தம் சொல்லப்பட்டது. இது விதிக்கப்படுகிறது தான், விதிக்கப்பட்டிருக்கு. விதிக்கப்பட்டிருக்கவே அதை நம்ம வந்து அவசியம் அனுஷ்டிச்சாகணும் அப்படின்னு முடிச்சார். அதன் மேல ஒரு கேள்வி வந்துடுறது. சரி,
இப்ப எல்லா ஆசிரமத்துக்கும் வித்யா உண்டுன்னு நீ சொல்லி வச்சிருக்க. எல்லா ஆசிரமத்துக்கும் வித்யா உண்டுன்னு சொல்லியிருக்க. இது வரையந்தம் ஊர்துவரே தேஹி அப்படின்னு சொன்னேன். சர்வ அபேக்ஷா யஜ்ஞாதி சுதே அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி அதனாலேயே வானப்பிரசனக்கு உண்டு, த்ரயோ தர்மஸ்கந்தாக அப்படின்லாம் சொல்லி சாதிச்சிருக்கீங்கோ. அப்படி சொல்ற சமயத்துல இப்போ இந்த முனி அப்படின்றது அதெல்லாம் நீங்க அந்த மாதிரி சொல்ற சமயத்துல சாந்தோக்கியத்துல அது சமாவர்த்திய குடும்பே சுஷௌ தேசே சகல் வேவம் வர்த்தேன் யாவதாயம் பிரம்மலோகம் அபிசமாவர்த்ததே நதிபுணராவர்த்ததே அப்படின்னுட்டு கிரகஸ்த தர்மம் தானே சொல்றீங்க. ஏன்னா ஒரு குடும்பே சுஷௌ தேசே அப்படின்னு எடுத்து சுத்தமான இடத்துல ஒரு குடும்பத்துல அப்படின்னு சொல்லிடுத்து. இது வந்து கிரகஸ்த தர்மம் தானே. கிரகஸ்த தர்மத்துல வந்து சொல்றதுன்றது வந்ததுன்னாக்க அப்போ சன்னியாசிகள்லாம் இல்லைன்னு அர்த்தமா? சன்னியாசிகள்னா இல்லைன்னு அர்த்தமா? இல்ல பிரம்மச்சாரி கிடையாத, வானப்பிரஸ்தன் கிடையாத, இது என்ன அர்த்தம் இது அப்படின்னு கேள்வி வந்தது என்ன? அதற்கு பதில் கிருஷ்ண பாவாஸ்து கிரகினோபசம்ஹாரஹம் து அப்படின்னு இருக்கு. அதனால அந்த ஆக்ஷேபமானது தள்ளப்படுகிறது. கிருஷ்ணபாவாத்து, கிருஷ்ணபாவாத்னா அனைத்து ஆசிரமங்கள்லயும் வித்யன்றது உண்டு, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அது இருக்கிறதுனால சன்னியாசிக்கு தான் வந்து மோக்ஷாசிரமம் பேரு, அவாள் கொண்டிதான் உண்டு, கிரகஸ்தனுக்கு கிடையாதோ அப்படின்னு யாராவது கேட்டாக்கா அது கிடையாது. கிரகஸ்தனுக்கு கூட உண்டு, அது சொல்லணும். கிரகஸ்தனுக்கே உண்டு. இன்னும் கிரகஸ்தன்றவன் யாரு? ஒரு ஆண்டையாளோட இருக்கிறவன், அப்பா அம்மாவோட இருக்கிறவன், மாமனார் மாமியாரோட இருப்பவன், குழந்தைகளோட இருக்கிறவன், இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு சம்சார பந்தம் அதிகமா இருக்கும். சம்சார பந்தம் அவனுக்கு அதிகமா இருக்கும். அவனே பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு, அவன் அதிகாரியா இருக்கான் அப்படின்னு சாதிச்சுட்டா மீது எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு தான் அர்த்தம் வருது. அதனால இவனுக்கே உண்டு அப்படின்னாக்க, ஏன்னா இவன் கிரகஸ்தன்றது சாமானியம் இல்ல. அவன் பாவம், எவ்வளவு கஷ்டப்படணும், திருடியாவது எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அப்பா அம்மாவை ரட்சிக்கணும், ஆண்டியாரை ரட்சிக்கணும். குழந்தைய தன் நம்பின்ற வந்தவ, அவளை காப்பாத்த வேண்டியது அவனுடைய பொறுப்பு. அதனால அவனே ஒரு பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கச்ச வானப்பிரஸ்தனுக்கோ அல்லது ஒரு சன்னியாசிக்கோ அல்லது பிரம்மச்சாரிக்கோ கேட்கவே வேண்டாமே. அதனால கிருஷ்ணபாவாத்து கிரகினோபசம்மாரகா அப்படிங்கிறார். பாருங்கோ, கிரகிண உபசம்மாரகா, அந்த கிரகஸ்தனை இட்டு முடிக்கிறது, கிரகஸ்தனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறது. அதுக்கோசரம் இது சர்வாசிரமினாம் வித்யாவத்வேபி, எல்லா ஆசிரமங்களுக்கும் வித்யை இருந்தாலும் சாந்தோக்கியே சாந்தோக்கியத்துல சகல் வேவம் வர்த்தையன்னு இவ்வாறு இருந்துண்டு ஆயுஷரையும் யாவதாயுஷம், அவனுக்கு எவ்வளவு ஆயுஷோ அவ்வளவு கால பரியந்தம் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே, பிரம்மலோகத்தை அவன் வந்து அடைகிறான். நஜ புனராவர்த்தது, அவன் திரும்பி வர்றதில்லை, திரும்பி வர்றதில்லை அப்படின்னு அங்க இருக்கு. அதெல்லாம் ஏ அப்படின்னு கேட்டாக்க, இது கிரகஸ்த தர்மேன உபசம்ஹாரம், கிரகஸ்த தர்மத்தை இங்க முடிக்கிறது. கிரகஸ்த தர்மத்தை முடிக்கிறதுன்றது ஏன்னா சர்வாசிரம தர்ம பிரதர்சனார்த்த, அனைத்து ஆசிரமங்களுக்கும் உண்டு காமிக்கிறதுக்கோசரம் வந்தது. குதஹ கிருஷ்ண பாவா, ஏன் அப்படின்னா கிருஷ்ண பாவா, கிருஷ்ணன்னா பூர்ணமா அர்த்தம், பூர்த்தியா எல்லாத்துலயும் அர்த்தம். கிருஷ்ணேஷு பாவா சர்வே கிருஷ்ணே கிருஷ்ணேசு ஆசிரமேஷு, அனைத்து ஆசிரமங்கள்லயும் வித்யாய பாவாத்னா சத்பாவா, வித்யாயாக சத்பாவா, வித்தியைகள்னா எல்லா ஆசிரமத்திலும் இருக்கு. அதை சொல்றதுக்கோசம் இது வந்தது. அதனால கிரகஸ்தனமத்தனம் சொன்னாலும் எல்லா ஆசிரமத்துக்கும் உண்டு அப்படின்னு தான் அர்த்தம் அது. அதுக்கோசரம் இந்த மாதிரி உபநிடத்தானது சொல்லெடுத்து
அதுக்கு அது மாத்திரம் இல்ல. அப்போ இங்க ஒரு வாக்கியம் இருக்குது இதே பிரகரணத்துல, பிரகதாரண்ய உபநிடதத்துல, பிராமணா புத்திரைஷணாயாச்ச வித்தைஷணாயாச்ச லோகைஷணாயாச்ச யுத்தாய அத பிக்ஷாச்சரியம் சரந்தி. இங்க என்ன சொல்லிட்டு போயிடுத்து, புத்திரன் புத்திரி அந்த ஆசையை விட்டுடுறான் ஒரு பிராமணன். அந்த மாதிரி வித்தைஷனாயாக பணத்துல ஆசை இல்லாம போயிடுறது, மண் ஆசை பெண் ஆசை பொண்ணு ஆசைன்ற பாருங்க அது. அந்த மாதிரி லோகேஷனாயாச உலக ஆசை அதுல இருந்து வெளியேறி உத்தாய அதுல இருந்து வெளிக்கிளம்பி அதை பிக்ஷா சரியம் திறந்தி பிறகு பிக்ஷாடனம் பண்றோம், சன்னியாசியா போயிடுறோம் அப்படின்னு இருக்குது. அதனால சன்னியாசி தர்மம் தானே இது. அப்படின்னா சன்னியாசி உண்டிதான் பிரம்ம வித்தியா, கிரகஸ்தாளுக்கு இல்லையா, வானப்பிரஸ்தனுக்கு இல்லையா, இல்ல பிரம்மச்சாரிக்கு இல்லையான்னு கேள்வி வந்துடும். அதை சொல்லிட்டுதான் பிராமணாக பாண்டித்யம் நிர்வித்திய பால்யான திஷ்டாசே ரதமுனிகி அப்படின்னு இருக்கு. அதனால அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்கோ அப்படின்னு கேட்டா, அங்கேயும் இப்படிதான் எல்லாருக்கும் உண்டுன்னு அர்த்தம். மௌனவத்து இதரேஷாமபி உபதேசாத் அப்படின்னு இருக்குது அங்க சூத்திரம். அதமுனிகி அப்படின்னு ஒரு வாக்கியம் சொன்ன மொழியோ, அதமுனிகி அந்த வாக்கியத்துல மௌனம் வந்து உபதேசிக்கப்பட்டிருக்குது. இது அபூர்வமானது. இது சந்யாச தர்மத்தை சொல்லி முனிகின்னு சொல்றதே அப்படின்னா, இங்க கூட எல்லா ஆசிரமங்களையும் சொல்றதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன் தெரியுமா, அங்க இதரேஷாமபி உபதேசாத் தயோ தர்மஸ்கந்தாகனு ஆரம்பிச்சு பிரம்மசம்ஸ்தக அமிர்தத்வமேதி அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்குது சாந்தோக்கிய உபநிடதத்துல. அதை ஏற்கனவே புருஷார்த்தாதிகரணத்துல சேவிச்சிருக்கோம். மூணு மார்க்கங்கள் இருக்குது, பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், அப்புறம் வானப்பிரஸ்தனையும் சன்னியாசாசிரமத்தையும் ரெண்டு ரெண்டுத்தையும் ஒன்னா சொல்லிடுச்சு. அதனால மூணு மார்க்கம்ன்றத நாலு மார்க்கமா பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மசம்ஸ்தக அமிர்தத்வமேதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. பிரம்மசம்ஸ்தக அமிர்தத்வமேதின்னு சொன்னதுனால இந்த பிரம்மத்துல நிலையோ நிலைநிறுத்தி இருக்கிறவன் உபாசிக்கிறவன் அமிர்தத்துமேதி மோட்சத்தை அடையிறான் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அது எல்லா ஆசிரமத்துக்கும் பொதுதானே, எல்லாராலையும் அதை பண்ண முடியும். ஆகையினால அது மாதிரி இருக்கு. அதனால ஒரு ஆசிரமத்தை சொன்னா கூட அனைத்து ஆசிரமங்களும் சொல்லப்பட்டதாக அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்றது இங்க சாதிக்கிறார். இப்ப ஸ்ரீ சூக்தி பாருங்க, மௌனவதரேஷாமப்யபதேசாத் அதமுனிஹி இத்யஸ்மின் வாக்கியே அத பிக்ஷாச்சரியம் சரந்தி இதி என்பதாக பாரிவ்ராஜ்ய ஏகாந்த தர்மேன உபசம்மாரோபி. பரிவிராஜகாளுடைய தர்மமே பிக்ஷாடனம் தான். பிரம்மச்சாரிக்கும் உண்டு, ஆனா பரிவிராஜகால் தான் சேஷம் அது. அதனால ஆனா பிக்ஷுன்னே அவருக்கு பேரு, பிரம்மச்சாரிக்கு பிக்ஷுன்னு பேர் கிடையாது. அதனால உபசம்மாரோபி அந்த மாதிரி முடிச்சிருக்கே இங்க. அது கூட சர்வ ஆசிரம தர்ம பிரதர்சனார்த்தம், அனைத்து ஆசிரம தர்மங்களையும் பிரதர்சனார்த்தம் அது சொல்றதுக்கோசரம் இங்க வந்தது. ஏன்னா பிக்ஷாச்சரிய மௌனாதிபத் பிக்ஷா பிக்ஷாடனம் பண்றது, அந்த மாதிரி மௌனமா இருக்கிறது, பாண்டித்யமானது, பால்யம் இவைகள் அனைத்துமே இதரேஷாம் ஆசிரம தர்மானாம் யஜ்யாதீனாமே உபதேசாத். யஜ்யங்கள்லாம் கூட உபதேசிக்கப்பட்டிருக்குதே, யஜ்யான தானியான தபசா அனாசிகன் எல்லாம் சொன்னதுனால யாகம் பண்ணணும், தானம் பண்ணணும். இவரே சன்னியாசி, அவரே பிக்ஷ எடுத்துட்டு இருக்கார், அவர் என்னத்தை தானம் பண்ண முடியும்? அதனால அதனால தானம் பண்றதுக்கு சில பேருக்கு, யாகம் பண்றது சில பேருக்கு, பிக்ஷாடனம் பண்றது சில பேருக்கு, ஆனால் பாண்டித்யமோ பால்யமோ மௌனமோ இந்த மூணு எல்லாருக்கும் உண்டு. ஆகையினால எல்லா ஆசிரமத்துக்கும் இது உண்டு. அதனால இங்க மௌனம் அப்படின்ற சப்தத்தினால சொல்லப்பட்டது என்னது அப்படின்னாக்க, முனி மரணசீலம்ன்றது எப்பொழுதும் எம்பெருமானை சிந்தனை பண்றது, அதுதான் அது அபூர்வமான விஷயம். அதனால சிரவணம் மனனம் யாகம் தானம்
தபசு, பாண்டித்யம், சமதமாதிகள், பாண்டித்யம், அதுக்கப்புறம் பால்யம், அதுக்கப்புறம் இந்த மௌனம், இவைகள் அனைத்துமே பிரம்ம வித்யைக்கு அங்கங்களாகத்தான் இருக்கின்றன அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சாதிச்சு முடிச்ச அஸ்வந்த் குரு பரம்பராயே.